ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் வந்து ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க போகுதுன்னா கூகுள் மீட் மூலமாக நடக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை மாற்ற முடியும். ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 75,000 வர்த் உள்ள ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து அவங்களுடைய கெரியருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து கூகுள் மீட் மூலமாக நடக்கும். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ, என்னோட நேம் வந்து தர்ஷன், நான் சேலத்தில் இருக்கேன். ஸோ நான் ஐஸ்வர்யா மேம் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். 18 அன்னைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனுக்கான வீடியோஸும் வந்து ஃபியூச்சரில் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிசைனருக்கு தேவையான அனைத்து விதமான பண்டில்ஸும் வந்து அதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டிசைனர் வந்து ஒரு கெரியரை பில்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த ஒர்க் ஷாப் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். 10% வந்து 500 ரூபீஸ்க்கு மேலேயே ரியலி ரொம்ப வர்த்தான க்ரோஸ் இது. பிகாஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ரிசோர்ஸஸே வந்து அவ்வளோ வேல்யூபிளான ரிசோர்ஸஸ்ஸு. கட்டாயமாக வந்து நீங்கள் எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணணும். யார் யார் விருப்பமாக இருக்கீங்களோ ஆன்லைன் ஏனிங்கில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒர்க் ஷாப் இது. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க அப்படி தான் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இந்த லாக்டவுன், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அதுவும் எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்ருக்கும் போது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து நம்ம ஒர்க்கை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கி எடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, பட் அதோடைய ப்ராப்பர் அலிகேஷன்ஸ் தெரியாமல், எப்படி ரூல்ஸ் எதுவுமே தெரியாமல் சும்மா கண்டமேனுக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன விதம் வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நானுமே வந்து இப்போ ட்ரை பண்ணலான்னு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துருக்கு. ஏன்னா நானுமே உங்களில் நிறைய இது பார்த்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டேன். சரி என்னடா இது ஆன்லைனில் எப்படி ஒரு இதுவாக இருக்கு, சரி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ உங்களுடைய கிளாஸ் அன்றைக்கி எடுத்த செஷன் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய கரியரை வந்து பெஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக என்னுடைய சக்ஸஸை வந்து நான் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அது நல்லபடியாக நான் வந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லபடியாக தான் வருவேன். அதில் எந்த ஒரு டவுட் கிடையாது. பிகாஸ் என்ன, நீங்கள் கொடுத்துருக்க வந்து மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி. ஸோ யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. நானும் வந்து நிறைய பேர்கிட்ட சப்ஸ்கிரைபாக இருக்கேன், பட் இவ்வளோ இனிஷியேட்டிவாக வந்து ஒரு அதாவது தான் மட்டும் சம்பாதிச்ச மட்டும் போதாது, அடுத்தவங்களும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நினைப்பாங்க ஜஸ்ட் ஒரு 500 தானே. நானும் சீரியஸாக வந்து கடைசி நிமிஷத்தில் தான் யோசித்தேன், பண்ணலாமா வேண்டாமா. சரி ஓகே, ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலான்னு தான் பண்ணேன். அன்றைக்கி வந்து நான் வந்து கிளாஸஸ்லேயும் வந்து ஒரு சொல்ல போகிறாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். பட் நீங்கள் சொன்ன விதம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கீங்க, ப்ளஸ் அதோடைய ஆடியோ வரை நீங்கள் அனுப்புறேன்னு வர சொல்லியிருக்கேன். ஸோ ரியலி வெரி குட், ரியலி அக்செப்டிவ் யூ. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கரியரை பில்ட் பண்ணும். யார் வேணாலும் சரி, ஈவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற கிளாஸஸுமே வந்து ரொம்ப க்ளியராக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு நாள் விட்டு நான் ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் கூட நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக உங்களை இன்னும் மேலும் நீங்கள் போவீங்க, கண்டிப்பாக டேம் ஷோர். ஸோ நாங்களுமே சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் என்னுடைய இதுவை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பை மேம். டேட்டா மேம், உங்கள் கிளாஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க மேம்.
செஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மாதிரி இருந்தது. அண்டு ஆன்லைனில் ஒரு ஜாப் தேடுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸுங்க மேம். ஹாய் மேம், என் பேர் வந்து தௌஃபிக். மார்னிங் செஷன் வந்து அட்டன் பண்ணேன் மேம், 10 o'clock. இதில் வந்து 10 different ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமா. அதே மாதிரி நோட் பண்ண சொன்னீங்க, எல்லாமே கிளியராக நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு டூல்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. கன்ஃபார்மாக வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தான் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ வந்து எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மாக வந்து இதில் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். வெரி வெரி தேங்க்யூ மேம். ஹாய் சிஸ்டர், நான் இன்றைக்கி மார்னிங் பேட்ச் கிளாஸ் அட்டன் பண்ணேன். நிஜமாகவே இந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் இதுவரை யூடியூப்பில் அதிகமான வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், ஆன்லைன் ஜாபுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் யாருமே இவ்வளோ ஓப்பனாக கிளியராக இந்தந்த இதுக்கு இந்தந்த டூல் யூஸ் பண்ணணும்னு யாரும் இதுவரையும் கிளியராக சொன்னதே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து இவ்வளோ கிளியராக அதுவும் பொறுமையாக நீங்கள் கேட்ட எல்லா அதாவது கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்பவே இது ரொம்ப தேவையுள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் தான். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். அண்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பண்ணியிருக்கேன், பட் வந்து எனக்கு டீப்பாக ஒரு கிளியர் கட்டான விஷயம் இதுவரையும் தெரிஞ்சதில்லை. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ண போகிறது இப்போ வரைக்கும் ஒரு பிகினர் தான், பட்டு எனக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாய் மேம், மை செல்ஃப் தியாகு. பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். சேலரி அவ்வளோவா இல்லை, இன்க்ரிமெண்ட் போடலனால ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ நான் ஆன்லைன் ஜாப்ஸ் ஏதாச்சும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் உங்கள் வீடியோஸு பார்த்தேன். ஒரு ஒரு ஆன்லைன் செஷனு ஒன்று இருக்குதுன்னு கேள்விப்பட்டு பார்த்தேன். சரி, அட்டன் பண்ணேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம என்ன தான் ஜாப் சர்ச் பண்ணி என்ன தான் ஒர்க் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் கைட்லைன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எதை வச்சு யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி டைம் சேவ் பண்ணுறது, எதில் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும், அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஆன்லைன் கிளாஸ் மூலிமா எனக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருந்துச்சு. இப்போது எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணால் நிறைய ஏர்னிங்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு மேம். ரியலி ரியலி ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த செஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இது இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப கிளியராக நீங்கள் சொல்லிக் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மேம். நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுத்த வேவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி காட்டுவேன் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ரொம்ப வெரி மச் மேம். ஹலோ மேம், ஐ எம் வனிதா ஃப்ரம் கோயம்புத்தூர். மேம், கிளாஸ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா புரிஞ்சுதாவது. ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி நான் அப்போ அப்பப்போவே நம்ம அந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி நமக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. உண்மையாலுமே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு மேம். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மேம், யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். இன்றைக்கி தான் எனக்கு இவ்வளோ ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கு மேம். இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். 10 ஜாப் பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஓவரால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குது. இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மேம். நீங்கள் அந்த 10 வீடியோஸ் சென்ட் பண்ண அப்புறம் ஓரளவு பார்த்துக்குறேன் மேம். எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். வணக்கம் மேடம். டுடே நீங்கள் எடுத்த டாப் 10 ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி கிளியராக வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரெண்டு மூணு மாதமாகவே ஆன்லைனில் வந்து ஜாப்ஸ் சர்ச் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். அது அந்த எல்லா ஜாப்ஸ்லேயும் எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லை. அந்த சொல்கிற அந்த வேர்டில் வந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்கல. பட் நீங்கள் சொல்கிற அந்த வேர்டு, அது அவங்க ஒரு வேர்டுலேயே அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த உங்கள் வேர்டில் வந்து அந்த உண்மை அந்த ஒரு நம்பிக்கை அது எல்லாத்துக்கும் தந்துச்சு. அதுவும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கலாம்னு நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நானும் நல்லா சம்பாதிப்பேன், என்னாலையும் சம்பாதிக்க முடியும் ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி மேடம். ஹாய் மேம், உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் பே பண்ணி வரும்போது கூட எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும், அதான் இவங்க எல்லாமே யூடியூப்லேயும் சொல்லித்தராங்களே. அப்புறம் இதுக்கு இந்த
பே பண்ணி இதை கற்றுக்கணும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, உண்மையாகவே யூடியூப்பில் வீடியோஸாக அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுக்கும் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கிளாஸில் கற்றுக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு அந்த டாப்பிக்கை பற்றினது. இப்போ உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நான் உண்மையாகவே சேனல்லாம் ஆரம்பித்தாலும் இன்றைக்கி அந்த யூடியூப் சேனலில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ் உங்கள்கிட்ட நேரடியாக பேசும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் கிளாரிட்டி ஆச்சு. நம்மளில் நிறைய பேர் ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ பே பண்ணால் இப்போ நான்லாம் வந்து 1500 பே பண்ணால் 12,000 ஒருத்தூரில் சேலரி கிடைக்கும், டேட்டா என்ட்ரி பண்ணும் 250 பேஜ் அப்படிலாம் சொல்லி ஏமாந்து பே பண்ணி 250 பேஜும் உட்காந்து விடிய விடிய டைப் பண்ணி அந்த டேட் டயத்துக்குள்ளே சென்ட் பண்ணி எல்லாம் வந்துச்சு, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 ரூபாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தபோது நீங்கள் பண்ணதில் வந்து 50% மிஸ்டேக் இருக்குது, ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம், காசு வந்திருக்கோம். காசு இழந்ததை விட சர்ச் பண்ணி நிறைய நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து எவ்வளவோ காசுக்கு சமம் நம்ம டைம் வேஸ்ட் ஆனது. அப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை மேமோட கிளாஸ் அட்டன் பண்ணால் நம்ம எவ்வளவோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிற வேண்டிய விஷயங்களை உண்மையாகவே அந்த 2 மணி நேரத்தில் அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம டவுட்டுக்கும் டைம் கொடுத்து அழகாக ரொம்ப ஒன்றுவோ ஒரு விஷயத்தையும் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அது போக நமக்கு நிறையா பேக்கேஜஸும் தராங்க. உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். ஸோ கண்டிப்பாக என்னோடய சக்ஸஸை நோக்கி நான் வேகமாக மூவ் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆன்லைன் கிளாஸ் மேம். மேம், இன்றைக்கி நடந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்தது வந்து உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு நிறையா கொடுத்துருந்தீங்க, அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க ஆன்லைன் ஏர்னிங்ஸ்னு, பட் அதில் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இன்றைக்கி சொல்லி கொடுத்ததை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலான்னு தெரியுது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஹாய் சிஸ், இன்றைக்கி ஆன்லைன் வெபினார் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெபினாரில் வந்து நீங்கள் சொன்ன டேர்ம்ஸ் ஆகட்டும், சொன்ன டாப் 10 ஆன்லைன் ஒர்க்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இப்போ இன்டெப்த்தாக அதை பற்றி சிபிஎம் அதை பற்றிலாம் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆர்வம் தானாகவே வருது. ஓ இதெல்லாம் இருக்கோ, நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம பண்ண ஆன்லைன் ஒர்க்ஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வெபினாரில் நீங்கள் சொல்லி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ டேர்ம்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு. இது பண்ணுனா நம்ம சீக்கிரம் அந்த பாத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி யூடியூப் அந்த மாதிரி மற்ற கிராஃபிக் டிசைனிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது ஏன் க்ரோத் இவ்வளோ ஸ்லோவாகுது அப்படின்னு, ஏதோ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து மற்ற டேர்ம்ஸ் நீங்கள் சொன்ன மற்ற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஓ இதெல்லாம் நமக்கு தெரியல பாரு, இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ தெரிஞ்சு பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. ஸோ இனிமேல் சீக்கிரமாக அந்த க்ரோத்தை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ். ரொம்பவே செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் வந்து நடுவில் நீங்கள் மோட்டிவேட் பண்ண சொன்ன ஸ்டோரிஸ் ஆகட்டும், எவ்ரி திங்ஸ் அவ்வளோ ஒரு 2 hours வந்து ரொம்பவே லைஃப்பில் ஒரு முக்கியமான இந்த 2 hours அப்படின்னு தோணுச்சு. இனிமேல் லாங் டேர்மாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த 2 hours வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஷன் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி எவ்ரி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் அ டெசிஷன் டு ட்ரைங்கிற மாதிரி இதனால் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து ஒரு டெப்த்தான நாலேஜோடு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது நம்ம பண்ணுற அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்குது வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்குமே சொல்கிறது தான், டெசிஷன் எடுங்க. ட்ரை பண்ணணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம எங்கே போய் ரீச் ஆகணுமோ அந்த வழியில் போய் நம்மளோட டெஸ்டினேஷனை சீக்கிரம் அடைய முடியும். அதுக்கு கண்டிப்பாக பேஷன்ஸ் வேணும், அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஸோ கண்டிப்பாக செஷன் அட்டன் பண்ணுங்கள். இதை நம்ம அந்த ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் பற்றி மேலோட்டமாக தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக ஓகே ஓ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த விஷயம்னா இந்த டேர்ம்ஸ்லாம் தெரியலையே அப்படின்னா இப்போது கொஞ்சம் அதை பற்றின ஒரு டெப்த்தான இன்டெப்த்தான நாலேஜ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ புதுசு புதுசாக ஒர்க் நம்ம தெரிஞ்சு அதை ட்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே ஒரு தனி தான். ஸோ கண்டிப்பாக செஷன் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்லேயும் உங்கள் கரியர்லேயும் கண்டிப்பாக ஒரு நம்ம எண்ணி எண்ணி பார்க்க முடியாத ஹைட்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் செஷன். நீங்கள் இன்னும் திரும்பி இந்த மாதிரி நிறையா அட்வான்ஸ்டு செஷன் இந்த மாதிரி இன்னும் நிறையா வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேடம், நேற்று உங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது மேடம். எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு தெரியல, ஆனால் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட். இதை உங்ககிட்ட ஃபஸ்ட்டே வந்து உங்கள் வீடியோலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இந்த ஒர்க் ஷாப் கொஞ்சம் முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, ரொம்ப டைம் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு யோசனை தான். பட் இருந்தாலும் இப்போது ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ஹாய் ஐஸ்வர்யா மேம், ஆக்சுவலி உங்களோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து எனக்கு நியூவாக சில டெக்னிக்ஸ்லாம் நியூவாக இருந்துச்சு, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்து எனக்கு டவுட்ஸ் எல்லாமே ஐ மீன் அதுவும் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும், ஐ மீன் அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு பேஷனேட் பர்சன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் ஆன்லைனில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சைடு இன்கம் வந்து அது என்னோடய ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் யூடியூப்பில் நிறைய இதில் சர்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் ஆன்லைன் கிளாஸ் பற்றி தெரிஞ்ச உடனே அதை நான் அட்டன் பண்ணிவிட்டு ஐ மீன் எனக்கு அதில் எல்லாமே நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. அதில் இருக்க லைக் அதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், பட் ஆனால் அது உள்ளே போய் டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த நாலேஜ் டெப்த் நாலேஜ் எனக்கு கிடையாது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாமே எனக்கு இது மூலமா கிடச்சிது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் இதெல்லாம் சில விஷயம்லாம் எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம்லாம் ட்ரை பண்ணாலுமே நம்மளால் ஜென்யூனாக ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது போஸ்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் அதெல்லாம் அந்த கேப்சர் டைப்பிங் டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அதிலலாமே எனக்கு ஒரு பெரிய எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஆனால் இந்த ஜாப் இதெல்லாம் ட்ரை பண்ணுறப்போ நம்மளுக்கு லேட்டான நம்மளோட இன்கம் கண்டிப்பாக வரும், பட் லேட்டானாலுமே இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்கம் மாதிரி இருக்கும். ஐ கெஸ் இட் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ வந்து அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஒரு ஒரு கண்டென்ட்டுமே நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க மேம். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்யூ ஸோ மச்.